என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அன்புடன் வரவேற்கின்றேன். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு பால் சாப்பிட்டு போனீங்க அப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் ஒரு சுபிக்ஷமான ஒரு நாளாக இருக்க போகிறது. மேஷ ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 11 இடத்தில் இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். யாரெல்லாம் வந்து பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்காங்களோ, டீச்சிங் துறையில் இருக்காங்களோ, ப்ரொஃபஸராக இருக்காங்களோ, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காங்களோ, அவங்களுக்குலாம் பெரிய ஒரு கன்சல்டன்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து யாரெல்லாம் இன்வால்வாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பெரிய ஒரு லாபம் முன்னேற்றம் கிடைக்கும். எது எடுத்தாலும் மிகப்பெரிய லாபம். தங்கத்தில் இன்றைய நாள் முதலீடு பண்ணீங்கன்னா 200% லாபம் கிடைக்கும். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. தங்கத்தில் முதலீடு பண்ணுறதே லாபம் தான். ஆனால் இன்றைய நாள் பண்ணீங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப ஒரு அமோகமான நாள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு நாளாக இன்றைக்கு கன்வெர்ட் ஆகும். ரிஷபராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் இருக்கிறார். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்று அபரிதமான ஒரு முன்னேற்றம், லாபம் எல்லாமே கிடைக்கும். மெயின்லி யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் இருக்கீங்களோ, டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்கீங்களோ, பேங்கிங் ப்ரொஃபஷன் இருக்கீங்களோ, அண்ட் ஹூவர் இஸ் டாப் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் எந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் வந்து பெரிய ஒரு லாபம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, கையில் வரக்கூடிய காசு பணம் கொஞ்சம் இன்றைய நாள் ஜாஸ்தியாக இருக்கும். தொழில் மூலியமாக நிறைய லாபம் கிடைக்கும். ஆர் அத்தை மாமா வகையெல்லாம் எதாவது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் மூலியமாக ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக சொன்னால் பொன் குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி, இந்த ஒரு நாள் மிக இனிய நாளாக இருக்குது அப்படிங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது. என்றும் இனிய நாளே. மிதுன ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் வந்து முன்னோர்களின் அனுகிரகத்தில் சூப்பரான ஒரு நாள்ன்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய நாள். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா மகாபெரியவரோட அனுகிரகம் ஆகட்டும், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அனுகிரகம் ஆகட்டும், உங்கள் குருமார்களின் அனுகிரகத்தின் மூலியமாக, முன்னோர்களின் அனுகிரகத்தின் மூலியமாக கடவுளின் அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்குது. எது எடுத்தாலும் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு அமோகமான ஒரு நாளாக இன்று இருக்குது. மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சடனாக ஒரு பெரிய லக்கு கொண்டு வந்து கையில் கொடுத்த மாதிரி இருக்கும். இமேஜினே பண்ணியிருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நாளாக இன்று இருக்கு. கடகராசிக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாள் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக குருமார்கள் கிட்ட இருந்து அவமானங்கள் படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. ஆர் கொஞ்சம் அசிங்கங்கள், அவமானங்கள், தர்மத்துக்கு எதிராக நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் தள்ளப்படுவீங்கன்னு சொல்லலாம். அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த விஷயத்தை பேசியிருக்கக்கூடாது, ஆனால் உங்களை பேச வச்சிருவாங்க. நிபந்தனைக்குட்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இடத்துல நீங்கள் உங்களை போய் தர்ம சங்கடமான சுச்சுவேஷனில் நிற்க வச்சிருவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் அத்தை மாமா வகையறால் இருக்காங்களோ, பெரியவங்க யார் இருக்காங்களோ, அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் மனசு வாக்குவாதங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு வந்து கஷ்டப்படும் சொல்லலாம். தங்க வியாபாரிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு முதலீடு பண்ணக்கூடாது, தங்கத்தில் இன்றைய நாள் முதலீடு பண்ணக்கூடாது. ப்ளஸ் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாராக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. எந்த ஒரு டெசிஷன்லாம் கையெழுத்து போடாமல் இருக்கிறது பெட்ரு. அதுவும் ஏதாவது பெரிய கான்ட்ராக்ட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்றைய நாள் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது. பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே அதுக்கப்புறம் மாறும்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு இந்த நாள் முழுவதும் குருமார்கள் ஆகிய காஞ்சி மகாபரிவராட்டும் ராகவேந்திர சுவாமியை வணங்குவது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இன்றைய நாள் முழுவதும் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ அப்படிங்கிற ஒரு சாதாரணமான இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது 51 தடவை சொல்லும், ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நீங்கள் எந்த குருவார்களாக நீங்கள் மனசில் யாரை வச்சுக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பூஜையை வந்து அர்ப்பணிக்கிறது இந்த ஒரு சோஸ்திரம். அதனால் மிகப்பெரிய ஒரு லெவலில் ஒரு முன்னேற்றம் அடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று கன்வெர்ட் ஆகும். சிம்ம ராசிக்கு இன்று
சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம், உங்க பசங்கனால ஒரு நல்ல சந்தோஷம், இரண்டாம் குழந்தையினால பெரிய ஒரு சந்தோஷம், பொன் குழந்தையினால மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பிசினஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில பெரிய ஒரு வளர்ச்சி. இது மாதிரி எது எடுத்தாலுமே வந்து சூப்பரான ஒரு நாளாக இன்று இருக்குன்னு சொல்லலாம். யாருக்குமே வந்து கெட்டதுங்கிறது இன்றைய நாள் நடக்காது. பெரிய ஒரு அசட் உங்க சுயஜாதகத்துல உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். ஆனா 50% என்ன இந்த இன்றைய நாளில் எப்படி இருக்க போகுதுங்கிறதுல ஒரு டவுட்டே வேண்டியதில்லை. அருமையான ஒரு நாளாக என்ற முழுதும் இருக்கு. கன்னி ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் டாக்டர்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதாவது யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் வந்து இந்த தங்கம் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், தங்கம் மூலியமாக வியாபாரிகள், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் சபார்டினேட்ஸ் குவார்டினேட்ஸ் யாராக இருக்காங்களோ அவங்க மூலியமாக ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய நபர்கள், யாரெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்களோ அவங்க மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு அம்சம், செயின்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு குருமார்கள் ஆகட்டும், அவங்க மூலியமாக ஒரு பெரிய அனுகிரகம் கிடைத்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்க கூட வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி இந்த ஒரு நாள் ஃபென்டாஸ்டிக்கான நாளாக எல்லாருக்குமே இருக்குங்கிறதுல ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். துலாம் ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் குழந்தைகளால் மிகப்பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஒரு மன சந்தோஷம் இருக்கும். பையன் படிக்கவே மாட்டேங்கிறாங்க சார்னு சொல்கிறக்கூடிய நபர்கள் எல்லாமே இன்றைய நாள் வந்து பரவாயில்ல சார், ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் இருப்பீங்க. பெரிய ஒரு அட்வான்டேஜான ஒரு நாள், தெய்வ அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஆட்கள், கலை உலகத்தில் சம்மந்தப்பட்டது, கலை ஏதோ ஒரு கலை வந்து டீச் பண்ணக்கூடிய ஆட்கள் ஆகட்டும், இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். டைரக்டர் ஆகட்டும், யாரெல்லாம் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப அபரிமிதமான லாபம் முன்னேற்றம் வந்து இந்த நாளில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு நாள் ரொம்ப இனிய நாளாக இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. விருச்சிக ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் வீட்டில் மிக சந்தோஷமாக இருக்க முடியும். வீடு மூலியமாக ஒரு திருப்தி சந்தோஷம், அம்மா மூலியமாக ஒரு திருப்தி சந்தோஷம், ப்ரொடக்ஷன் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மூலியமாக திருப்தி சந்தோஷம், ஆசாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி சந்தோஷம். ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட எந்த லைன்ல இருந்தாலும் நீங்க ரொம்ப திருப்தியா இருப்பீங்க. கவர்மெண்ட் பேங்கிங், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டர், யாரெல்லாம் வந்து கோல்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பட மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்களுக்குலாம் பெரிய ஒரு அசெட்டாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம். யாரெல்லாம் வந்து கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொடர்பு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் மன திருப்தியும் லாபமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நாளாக இருக்கு. தனுசு ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா சிஸ்டம், சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், பிளஸ் யாரெல்லாம் வந்து அச்சகத்துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கு, கணக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க்ல அவங்களுக்கு, அதே மாதிரி ஆரம்ப கல்வி வச்சு நடத்துறாங்க, ஒரு ப்ரீ ஸ்கூல் நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ரொம்ப அபரிமிதமான ஒரு நாளாக இருக்க போகுது. அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அண்ட் ஹூவர் இஸ் இன்வால்வ்ட் இன் டூ, இளைய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லா நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு எமோஷனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று விளங்குகிறது. மகர ராசிக்கு சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் யாரெல்லாம் தங்க வியாபாரிகள் இருக்காங்களோ அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அசட் கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும். தங்கம் மூலியமாக காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அம்சம், காசு பொருள் எந்த விதத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆனாலும் சரி இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் இன்று இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்க்கலான்னு சொல்லலாம். மெயினாக யார்கிட்ட இருக்கு, யாராவது பேங்க்கில் வந்து இது கேட்டிருக்கீங்க, லோன் மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு அசட்டாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரும்னு சொல்லலாம். அது மட்டும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுபமாக எல்லாமே கன்வெர்ட் ஆகும்னு சொல்லலாம். பெரிய ஒரு அட்வான்டேஜான நாள், எது எடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் திருப்தியும் இன்றைய நாள் காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டே.
கும்பராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் ஃபுல்லாக ஒரு சௌமியமாக இருக்குன்னு சொல்லலாம். எது பண்ணாலும் ராஜகிரகமாகவே குருவோடைய அம்சத்தில் அப்படியே இருக்கும். அதாவது சௌமியமாக பண்ணோம், எது பண்ணாலும் வந்து ஒரு ராஜா மாதிரி பண்ணோம், திங்கிங் கெப்பாசிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். மெயினாக பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க, யாரெல்லாம் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, ஆர் டீச்சிங் எந்த விதமான டீச்சிங்கில் இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுடைய சீனியர் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்க, ப்ளஸ் சீனியர் யாராக இருக்காங்களோ அவங்க மூலியமாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பெரிய அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. மீன ராசி சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலில் கொஞ்சம் கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. காலில் வந்து வலி வேதனைகள் லைட்டாக வரும். ஆனால் என்ன தான் பண்ணாலுமே விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையே வராது. என்னென்னா நீங்கள் போட்டுருக்கக்கூடிய செயின் ஆகட்டும் தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து லைட்டாக கட்டாகிற வாய்ப்புகள் இருக்குது. அது போய் டேமேஜ் பண்ணி சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும்னு சொல்லலாம். பில் பேங்க்கில் லாக்கர் வச்சுருந்தீங்கன்னா லாக்கரை போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வர்றது நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வர்றது நல்லதுன்னு சொல்லலாம். அதாவது தேவையில்லாத வீண் விரயம் நடக்கக்கூடிய அம்சம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து காசை சேமித்து வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்துக்கிறதுங்கிறது நல்லது. இந்த நாள் மற்ற ஸ்தானங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால ஒரு அமோகமான ஒரு நாளாக இன்று விளங்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சாமி பகதர்